மருது, நெடுமாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கியா? தெரியும் சார். என்ன தெரியும் சார்? அவர் குறைஞ்ச விலையில ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க போறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். மக்களை ஒரு ரூபாய்க்கு பறக்க வைக்க போறீங்களா? இம்பாசிபிள் சார். இன்னைக்கு முக்காவாசி ஃப்ளைட்ஸ்ல பாதி சீட்ஸ் காலியா தான் போகுது. காலியா போற சீட்ஸ் நான் ஒரு ரூபாய் கொடுப்பேன். என்னோட ஏர்லைன்ல ரொம்ப அட்வான்ஸா புக் பண்றவங்களுக்கு டிக்கெட் வேலை வெறும் ஒரு ரூபாய். ஒரு ரூபாய் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆனதுக்கு அப்புறமா 500 டிக்கெட் ஓபன் ஆகும். அதுக்கப்புறமா 1000 டிக்கெட். ஒரு ரூபாய்னு சொல்லி வெறும் 10 பேருக்கு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா மக்கள் ஏமாத்துற மாதிரி ஆயிடாது சார். யோசிச்சு பாருங்க, மொத்தம் 3 ஃப்ளைட்ஸ், 3 10 ட்ரிப் படிக்கும். அப்ப ஒரு நாளைக்கு 300 பேர் ஒரு ரூபாய் டிக்கெட்ட பறப்பாங்க சார். நீங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ஏர்லைன்ல அதிகபட்ச டிக்கெட் விலை ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோட விலை தான். நீ போவியா அந்த பிளேன்ல? நான் போவேனான்னு தெரியல சார். ஆனா எங்க அம்மா ஒரு தடவையாவது அந்த ஃப்ளைட்ல போக வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். என் வீட்டை டாய்லெட் கிளீன் பண்றவன் எனக்கு சரிக்கு சமமா பக்கத்துல உட்காந்து பார்ப்பானா? அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதோ